அண்ட் இந்த படத்து மேல இன்னும் எல்லாருமே வந்து ஒரு மதிப்பு மரியாதை அண்ட் ஒரு பாசம் வச்சிருக்காங்க, அது இன்னும் குறையில. அவங்கள கூட பேசிட்டு இருந்தாங்க இந்த படத்துக்கு இப்போ உயிர் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த படத்துக்கு எப்பவுமே நல்ல ஒரு படைப்புக்கு வந்து எப்பவுமே ஒரு 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 உயிர் இருக்கும், அது யாருமே மதிக்க மறக்க மாட்டாங்க அப்படின்றது நல்லா தெரியுது. இந்த படம் இன்னைக்கு தேட்டரில் பார்த்ததுக்கப்புறம் ஒரு இன்னும் ஒரு எந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம் அந்த ஒர்க்கை எந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷனாக பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நிறைய மைண்டுக்குள்ளே போயிட்டு இருந்தது இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது. அண்ட் ரொம்ப சந்தோஷம், இன்னைக்குமே மதித்து எல்லா ஆடியன்ஸுமே இன்னைக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவே பயங்கர க்ரௌடு ஃபுல்லாக இருந்தது, அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் மீடியா வந்திருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்போது ரிலீஸ் பண்ணும்போது கொடுத்த சப்போர்ட்டுக்கும் இப்போ ரிலீஸ் பண்ணும்போது கொடுக்குற சப்போர்ட்டுக்குமே இதில் சேர்த்து ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 15 வருஷத்துக்கு முன்னாடி எந்த இடத்துல கை தட்டினாங்களோ, எந்த இடத்துல மிகப்பெரிய ஆரவாரங்களும் சத்தமும் வந்துச்சோ அதே இடத்துல 15 வருஷத்துக்கு அப்புறமும் வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தம்பி கமல் சொன்னார் பெரிய தேட்டர்னா பெரிய தேட்டருக்கு கொடுத்துருக்கேன் அப்படி இருந்தும் காலையில் மேக்ஸிமம் ஃபுல் ஆகிடுச்சு, ஈவினிங் ஷோ ஆல்ரெடி ஃபுல் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு ஆடியன்ஸ் வந்து இன்னும் அந்த படத்து மேலே லவ்வபுளாக இருக்காங்க அப்படின்னு சொன்னார். இந்த அன்பும் பாசமும் தான் எங்களை இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து நிறுத்தியிருக்கு. இன்னும் உங்களை மகிழ்ச்சிப்படுத்த, உங்களை பிரமிக்க வைக்க, உங்களை சந்தோஷப்படுத்த இன்னும் நிறையா உழைப்போம். சுப்பிரமணியபுரம் திரும்ப ரீலீஸ் ஆனது எங்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய முகவரியை கொடுத்தது சுப்பிரமணியபுரம் தான். அது திரும்ப ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த 15 வருஷத்தை அப்படியே தள்ளி வச்சுட்டு இப்போது எங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிற ஒரு மகிழ்ச்சியில் நிற்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லோருக்கும் நன்றி. என் தம்பி அசோக், அப்புறம் இன்னொரு தம்பி உதய், இவங்க எல்லோரும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப நினைவு கூறுறேன். அவங்க எல்லாருடைய பிளஸ்ஸிங் தான் எங்களை இந்த அளவுக்கு வழிநடத்திட்டு இருக்குன்னு நம்புகிறேன். நன்றி. இது 15 வருஷம் எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. கடகடகடகன்னு ஓடிடுச்சு. ஆனால் அந்த 15 வருஷத்தில் பாருங்கள், இன்னைக்கு வார சினிமாக்கள் வந்து ஒரு 15 நாள் கூட தேட்டரில் ஓடுறதில்லை. தம்பி கமல் சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா முழுக்க முழுக்க இந்த பேர் வந்து டைரக்டர் சசிகுமார் அவர்களுக்கு, அதே மாதிரி நடிகர் சசிகுமார் அவர்களுக்கு, அதே மாதிரி தயாரிப்பாளர் சசிகுமார் அவர்களுக்கு எல்லாமே கிடச்சிருக்கு. நன்றி வணக்கம். இன்னும் பூ அடுத்து எடுக்கணும், வேமா வேலையை கொடுத்தா கால்ச்சிட்ட வாங்க. அண்ணா வாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 15 வருஷம் கழித்து இப்படி புதுசாக படம் பார்க்குற மாதிரியே இருக்குது. அன்றைக்கி என்ன ஆர்வம் இருக்குது, இன்றைக்கி அதே ஆர்வமாக இருக்குது. எல்லா புகழும் இறைவனுக்கு, எங்கள் மாதிரி எல்லா புகழும் டைரக்டருக்கு, எங்களுக்காக வளர்த்து செஞ்சுக்கிறேன். நன்றி வணக்கம். பிறப்பாக வாங்க. அனைவருக்கும் வணக்கம். சுந்தரபாண்டியன் படத்தினுடைய இயக்குனர் நான் எப்படி சந்தோஷமாக எல்லா இடத்துலையும் சொல்லுவேனோ, அதுக்கு அதை விட அதிகப்படியான சந்தோஷம் வந்து எனக்கு சுப்பிரமணிய படத்தினுடைய உதவி இயக்குனர் கூட தான். சுந்தரபாண்டியன் எப்படி என்னை டைரக்டர் வாய்ப்பு சார் கொடுத்தாங்களோ, அதேமாதிரி சுப்பிரமணிய படத்திலும் எனக்கு உதவி இயக்குனர் என்னுடைய லைஃப் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு சசிகுமார் சார் தான். சுப்பிரமணிய படத்தை 15 வருஷம் கழிச்சு இப்போ பார்க்கும்போது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. 15 வருஷம் கடந்து போனதே எங்களுக்கு தெரியலை. ஏதோ ஃபஸ்ட்டு ஷோ வந்து முடிச்சுட்டு செகண்ட் ஷோ வந்து இங்கே பார்க்குற மாதிரி இருக்குது. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸு 15 வருஷத்துக்கு முன்னாடி எந்த இடத்துல எந்த சீனில் எந்த டயலாக்ல வந்து கிளாப்ஸ் கிடச்சிச்சோ அதே ரெஸ்பான்ஸ் இப்போ இருக்குது. ஸோ இன்னும் அது வந்து ஒரு புதுசாக இன்றைக்கி வந்திருக்க ஒரு திரைப்படமாக இருக்குது. எங்கள் எல்லாருமே பெரிய மகிழ்ச்சி. வந்திருக்க மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சசிகுமார் சாருக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்ஸ் சார். எஸ் சார், இன்னைக்கு தயாரிப்பில் 100 கணக்கான படங்கள் ஒவ்வொரு ஆண்டும் வந்துட்டு இருக்கிற நிலமையில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு எத்தனை படங்களுக்கு இப்படி தியேட்டரில் ரீ ரிலீஸ் ஆகிற வாய்ப்பு கிடைக்கும், அப்படி ஒரு இடத்த சுப்பிரமணியபுரம் படத்துக்கு நீங்கள்லாம் கொடுத்துருக்குறீங்க. வெளியாகிற இத்தனை படங்களை பார்க்கணுன்ற ஆர்வம் திரைப்பட ரசிகர்களுக்கு எல்லாத்துக்கும் இருந்தாலும், நமக்கு இன்றைக்கி இருக்கிற இந்த வேகமான வாழ்க்கையில் அவ்வளோ நேரத்தை நம்மளால் செலவழிக்க முடியல. அத்தனை படங்களையும் பார்க்க, புது படங்களே பார்க்க நேரம் இல்லாத பொழுது, இத்தனை முறை தொலைக்காட்சியில் பார்த்த ஒரு படத்தை 15 ஆண்டுகளுக்கு பிறகு நேரத்தையும் பணத்தையும் செலவழித்து திரையரங்களை ரிசர்வ் பண்ணி வந்து பார்க்குறீங்கன்னா, இந்த படத்தை நீங்கள் எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சுருக்கேன்றது ஒரு பெரிய நிரூபணம். அப்படிப்பட்ட இடத்தை கொடுத்த உங்களுக்கும், அந்த இடத்துக்கு தகுதியான ஒரு படத்தை கொடுத்த இயக்குனர் சசிகுமாருக்கும் நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 15 வருஷத்துக்கு அப்புறம் சுப்பிரமணியபுரம் ரீ ரிலீஸ் ஆகி, அது எப்படி நீங்கள் ரிலீஸ் ஆனப்போ பத்திரிகையாளர்களும் மக்களும் அந்த ஆதரவு கொடுத்தாங்களோ அதே மாதிரி இப்போ இருந்தது. முதல் ஆக்சுவலாக நாங்கள் என்ன பிளான் பண்ணால், நாங்களாக பார்க்கலாம் அந்த 15வது வருஷத்தில் எங்கள் டீமாக சேர்ந்து மட்டும் பார்க்கலான்னு தான் பிளான் போட்டோம்.
அதுக்கப்புறம் மதுரையில் இருந்த ரமணி டிஸ்ட்ரிபியூஷன் நடிச்சார், தேட்டரில் மதுரைக்கு மட்டும் ரிலீஸ் பண்ணானாரு. இல்லை நம்ம பார்க்குறத மக்களும் பார்க்கட்டும், அவங்களும் என்ன 15 டிக்கெட்டுக்கு மேலே ஆயிடுச்சு. சிலர் பள்ளியில் படிச்சிருப்பாங்க, அவங்களாம் பார்த்துருக்க மாட்டாங்க, பார்த்தவங்களும் பார்க்கட்டும், அந்த அனுபவத்தை அவங்களுக்கும் கொடுக்கணும், நம்ம மட்டும் பார்க்க வேணான்ட்டு. ஸோ தேட்டரில் அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணி எல்லா தேட்டர்லேயும் ரிலீஸ் பண்ணலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணோம். ஸோ எல்லோரும் இப்போ வந்து முதல் நாள் எப்படி, முதல் நாள்லாம் எங்கள் ஃபஸ்ட் ஷோ பார்க்க முடியல, நாங்கள் வந்து லேட்டாக ஒரு மத்தியான ஷோ தான் பார்த்தோம். இப்போ முதல் காட்சி மக்களோட இவ்வளோ பேர் வந்து பார்க்குறதுல வந்து மகிழ்ச்சின்றதோட ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் ஒரு இதாகவும் இருந்தது. ஏன்னா இவ்வளோ நம்பிக்கை வச்சு எந்தெந்த சீனில் நாங்கள் அப்போ பார்க்கும்போது கை தட்டினாங்களோ அதே சீனில் தான், கழுத்து இருக்கிற சீனுக்கு எப்படி எந்திரிச்சு கை தட்டினாங்களோ அதே மாதிரி இப்பையும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் அந்த சீன் எல்லாம் சின்ன காமெடியாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் பண்ணாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும், எனக்கு உறுதுணையாக சுப்பிரமணியம் இருக்கும்போது எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மறக்க முடியாத தருணம் இது. 15 வருஷத்துக்கு அப்புறமும் இப்படி கொண்டாடப்படுற ஒரு சினிமாவை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்றது இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது. அந்த பயம் அடுத்தடுத்த படங்கள் இதை நம்ம வந்து தக்க வைக்கணும், சுப்பிரமணியத்தை விட ஒரு படத்தை அதை விட கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு பயமும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது. கண்டிப்பாக செய்வேன். தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும்தான் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த படம் ஏற்கனவே கேரளாலேயும் கர்நாடகாலையும் 100 நாள் ஓடி இருக்கு இந்த படம். ஸோ அவங்களும் கேட்டதுனால கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா தேட்டர்லேயும் தமிழ்நாட்டில் எங்கெங்கே கேட்டாங்களோ எந்தெந்த தேட்டர்ஸ் இவங்கெலாம் வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதனால் எந்தெந்த தேட்டரு இஷ்டப்பட்டு கேட்கணும் அவங்களுக்குலாம் கொடுத்தோம். ஆனால் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ எப்படி ஒரு இவ்வளோ ப்ரௌடு நான் நினச்சேன், நாங்களாக தான் பார்க்க போகிறோம்னு நினச்சி வந்தோம். ஆனால் தேட்டரில் உட்காரும்போது தான் தெரிஞ்சு இவ்வளோ ஆடியன்ஸ் மறுபடியும் அதை பார்க்க வந்திருக்காங்க. அப்போ சுப்பிரமணியம் லவ்வர்ஸ் இவ்வளோ இருக்காங்கன்றது தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷம். 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் கொண்டாடப்படுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அடிக்கிறது. நன்றி. ஈவினிங் ஷோ ஹவுஸ் சொல்லு, நீ சொல்லு. ஏன்னா 15 இயர்ஸ் முன்னாடி இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போடல, அந்த வருத்தம் எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி தான் அந்த வருத்தமே போயிருக்கு. அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க. புது படத்துக்கு விற்கிற டிக்கெட்டை விட நம்ம படத்துக்கு அதிகமாக டிக்கெட்ஸ் போயிருக்கு. ஈவினிங் ஷோ இப்போவே ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. சாட்டர்டே சண்டே ரொம்ப நல்லா போயிருக்கு. இந்த மாதிரி படத்தை திருப்பி தேட்டரில் கொடுத்ததுக்கு மொத்த டீமுக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இப்போ வந்து ஒரு சக்ஸஸ் வந்து 3 நாள்லேயே கொண்டாடுறாங்க, நீங்கள் வந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் கொண்டாடுறீங்க, உங்களோட மனைவி இப்போ ட்ரெண்ட் அதான் 3 நாள் கொண்டாடுறது. இப்போ ட்ரெண்ட் அதான் இல்லை, அது ஒன்றும் நான் 15 வருஷம் அயோத்தி தான் ஓடிச்சு என்னோட படம், அதை நான் உண்மையாக ஒத்துக்கிறேன். எப்போதும் தோல்வியை ஒத்துக்கிற மனப்பான்மை வேணும் எனக்கு. எனக்கு வந்து ஈஸ்வன் ஓடலே நான் ஒத்துக்கிட்டேன், சுப்பிரமணியபுரம் ஒன்று, அது ஒவ்வொருத்தருக்கும் மனநிலையை பொறுத்து தான். அது எல்லாத்துக்கும் நம்ம சொல்ல முடியாது. நான் கொண்டாடலை, நான் வந்து சக்ஸஸ் பாட்டி 3-ஆம் நாள்லாம் கொண்டாட மாட்டேன். சக்ஸஸ்ன்னு தெரிஞ்ச பிறகு தான் கொண்டேன். எப்போ அயோத்தி வந்து 50வது நாள் ஓடிச்சோ 3வது சக்ஸஸ்ன்னு தெரிஞ்ச பிறகு தான் கொண்டாடுறேன். ஸோ அப்படி தான் இது. ஸோ நான் கொண்டாடல, அதை ஒவ்வொருத்தருக்கும் மனநிலையை பொறுத்து தான் இருக்குது. சினிமா துறையில் வந்து நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. உங்கள் பயந்து வச்ச நட்பு எப்படி போகுது, எப்படி இருக்குது, உங்களை மாதிரி எப்படி கற்று நட்பாக இருக்க எப்படி பழகி? எல்லாமே கடந்து தான் போகணும். நீங்கள் நீங்களும் சமுத்திரகண்டியாரும் 20 வருஷம் நட்பாக இருக்கீங்க. 15 வருஷம் கரெக்டாக சுப்பிரமணியம் ஆரம்பித்து இந்த 15 வருஷம் சுப்பிரமணியம் ஆரம்பிக்கும் போது தான் சமுத்திரகண்டி அண்ணன் மேலே அது பருத்திவீரன் பண்ணும்போது தெரியும். 16 வருஷம் நட்பு சுப்பிரமணியம் எல்லாம் இப்போ ரொம்ப காலத்தில் நாங்கள் நண்பர்கள், சின்ன வயசு நண்பர்கள் அப்படிலாம் கிடையாது. சுப்பிரமணியபுரத்தில் தான் எங்களுக்கு பழக்கம். ஸோ அந்த பழக்கம் இப்பயும் தொடருது. 15 வருஷம் அந்த நட்பு தொடர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஒரே ஒரு சீன் சொன்னார், யார் ஒரு சீன் எடுக்க மறந்துட்டோம்ட்டு கோ டைரக்டராக அப்போ அந்த படத்தில் இருந்த பிரபு சொன்னாப்ல, சார் அந்த பரமை பைப்பில் ஏறுற சீன் நம்ம கடைசி வரைக்கும் எடுக்கலை சார், ஏன்னா ஏறுறது என்னால் ஏற முடியாது, அதனால் அதை மட்டும் நான் எஸ்கேப் பண்ணேன். கதையில் எழுதி வச்சுருந்தேன் சார், பரமை பைப்பில் ஏறுறது கடைசி வரைக்கும் எடுக்கல அப்புறம் எடுத்துக்கலாம் அப்புறம் எடுத்துக்கணும் சார், கடைசி நாள் ஷூட்லையும் கேட்டாலே முடிஞ்சோன்னு சார், சார் இந்த பரமை பைப்பில் ஏறும் அவன் குதிச்சு வந்துட்டான் அப்படின்ட்டு. அது ஒன்று தான் நான் அந்த படத்தில் விட்ட ஒரே ஒரு இது. மித்த எல்லாம் சரியாக எடுத்துட்டோம், எந்த சீனும் டெலீட்டும் பண்ணலாம், எதுவும் கிடையாது. எல்லாம் கேட்டாங்க சுவாதியை கடைசி போய் கொள்ளுவாரா அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாரும் இப்போ வரைக்கும் கேட்குறான், கடைசி அதை கட் பண்ணிட்டீங்களான்னு. அப்படி எடுக்கவே இல்லை, அது ஆடியன்ஸ் சாய்ஸாக தான் விட்டுட்டேன். நீங்கள் கொண்டுக்கோங்க, நீங்கள் இப்போ ஒன்றும் தண்டனை கொடுத்துக்கோன்னு அப்படி தான் விட்டதை தவிர, அந்த துளசி கேரக்டர் சுவாதினா அது போச்சுக்க போகுது. ஸோ துளசின்ற கேரக்டர் அது அந்த கேரக்டர் உங்கள் சாய்ஸாக விட்டுட்டேன். நாகராஜ சோழ நிம்மல்ல என்னது ஏதோ கேட்குறாரு. நாங்கள் வந்து பார்ட் 2 இன்னும் இது பண்ணல, ஏன்னா சுப்பிரமணியபுரம் இவ்வளோ ஆண்டுகள் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கொண்டாடுற ஒரு விஷயமா இருக்கு, எல்லாருக்கும் பொது பிடிச்ச விஷயமா இருக்கு, அதை அப்படியே விட்டுறலாம்னு எனக்கு தோணுது. அதனால தான் அதை பார்ட் 2 எடுக்கலை, அதை வந்து சிதைக்க வேணாம். இவ்வளோ தூரம் கொண்டாடுறாங்க, பார்ட் 2 போட்டால் எவ்வளோ கூட்டம் வருமோ அதே தான் ஃபஸ்ட்டுக்கு வருது. ஸோ அப்படியே உங்கள் மனநிலவில் அந்த பரமனும் அழகரும் அப்படியே இருக்கட்டும், பிரிக்க வேணான்னு அப்படியே விட்டேன். அதான் படம் எடுக்கிறது பிடிக்குமா, படம் நடிக்கிறது பிடிக்குமா?
ரெண்டும் தான் பிடிக்கும். எனக்கு வந்து டைரக்டர் பிடிக்கும், ஏன்னா அந்த சசிகுமார்ன்ற நடிகர் கொண்டு வந்தது வந்து இயக்குனர் சசிகுமார் தான், அதனால் டைரக்டர் ரொம்ப பிடிக்கும். அடுத்து நான் டைரக்ட் பண்ண போகிறேன், செப்டம்பர் மாதம் ஷூட்டிங் போக போகிறேன். ஸோ இப்போ இதை பார்த்த போது அந்த தெம்பு எனக்கு இருக்குது, அது செப்டம்பர் மாதம் எடுக்கிறேன். குற்ற பரம்பரைன்னு வெப்சீரிஸ் பண்ண போகிறேன், அது வந்து செப்டம்பரில் நான் வந்து அது ஷூட்டிங் போக போகிறேன். ஸோ அதுதான் என்னுடைய அடுத்த படம். எல்லாமே நடக்கும், எனக்கும் அதே ஆசைதான் இருக்கு, திருப்பி இதே டீமோட சேரணுன்றது கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். ஜெய் எல்லாரோடையும் சேர்ந்து கண்டிப்பாக பண்ணுவோம். ஜெய் அப்பப்போ கேட்டுகிட்டே இருப்பேன் சார் சுப்பிரமணியபுரத்துக்கு அப்புறம், ஏன்னா நீங்கள் அழகரை நீங்கள் அவ்வளோ ரசிச்சிட்டீங்க, அதை விட தாண்டி ஒன்று ஏதாவது ஒன்று கேட்கணும், அதுக்கு பக்கத்துலேயாவது ஒன்று யோசிக்கணும். அப்போ நல்ல கதை வரும்போது நம்ம சேரும்போது அப்படி ஒன்று பண்ணுவோம்னு வச்சேன், கண்டிப்பாக அது பண்ணுவோம். எது இதே மாதிரி தான் அடுத்த ஒரு மதுரை சப்ஜெக்ட் வச்சிருக்கேன், அதை கண்டிப்பாக நான் பண்ணுவேன். முதல் நாள் நீங்கள் இருக்கும்போது அந்த பதட்டம் இன்னைக்கு உள்ளே போகும்போது இருந்ததா? நைட்டு தூங்கவே இல்லை, ஏன்னா இப்போ என் மனசுக்கு தெரியுது இது வந்து ரீ ரிலீஸ் பண்ணுறோம்னு. ஆனால் புத்தி கேட்டால அது வந்து முதல் நாள் வந்துட்டு தூக்கம் இல்லாமல் அதே படப்படப்போட தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்து என்னன்னா, முதல் நாள் இவ்வளோ பத்திரிக்கை மீடியா இல்லை, இப்போ இவ்வளோ வளர்ந்துருக்கும் போது இன்னும் பயம் எங்களுக்கு கூட்டியிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த நிகழ்ச்சியும் அந்த மகிழ்ச்சியும் இருக்குது.